வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைத்து வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். பல சகோதரர்கள் டே கவுண்டிங் எல்லாம் போட்டுட்டு வந்துட்ருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பிரம்மச்சரிய பயணத்தில் மிக முக்கியமான திருமந்திர பாடல், அதாவது வந்து நம் மனம் எவ்வளவுக்கு எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிரம்மச்சரிய பயணம் வெற்றிகரமாக வலிமையானதாக இருக்கும். அந்த வலிமையான பயணத்திற்கு போகிறதுக்காக திருமூலர் சொன்ன மிக அருமையான ஒரு பாடலை இன்றைக்கி பார்ப்போம். அடுத்தது பூஸ்டர் புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். வாழ்க வளமுடன். இலை நல வாயினும் எட்டி பழுத்தால் குலை நல ஆம் கனிகொண்டு உணலாகா முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீரே. வாழ்க வளமுடன். இது பாருங்க, எட்டி பழம் இருக்கும், எட்டி காய் இருக்கும், அது வந்து பழுக்கும் பழுக்கும் பழுக்குன்னு ஒரு குருவி உட்காந்துட்டு அது பழமாகவும் புசிச்சு சாப்பிட்றலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் அப்படின்ட்டு எட்டி பழம் அப்படின்னு சொல்லிட்டு பழுக்கும்னு நினச்சிட்டாங்க. அது பச்சையாக இருக்கும், பச்சையானதுக்கப்புறம் அப்படியே காய்ச்சி போய் வெடித்து பஞ்சு பஞ்சாக போயிடும். அதே மாதிரி தான் இலைநலவாயினும் எட்டி பழுத்தால் குலை நல ஆம் கனி கொண்டு உணல் ஆகா, அது வந்து பார்த்திங்கன்னா அது பழுத்து பழமாயிரும், அதை நம்ம சாப்பிட்டு இன்புறலாம்னு நினைக்கிற அந்த எப்படி வந்து நினைக்கிறோமோ ஆனால் அது நடக்காமல் போகுதோ, அதே மாதிரியே முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல், அதே போல் இனப்பெருக்க பாகங்களின் கவர்ச்சியை பார்த்து மயங்கி அதன் பின்னால் இனப்பெருக்க பாகங்கள் தெரியல, முகமே முகம் உறுப்புகள், பெண்களை தான் நான் சொல்கிறேன், எதிர்பாலு எது ஆண்கள்னா பெண்கள், பெண்கள்னா ஆண்கள், இது போல உறுப்புகளை காட்டி மேக்கப் செஞ்சுட்டு முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல், அது மாதிரி என்னோடது இப்படியெல்லாம் இருக்கு நான் அழகா இருக்கேன் அப்படின்னு காட்டிட்டு திரியறாங்க இல்லையா, அவியில பார்த்துட்டு அவர்களிடமிருந்து ஏதோ இன்பம் வருவது போல நினைச்சிட்டு அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எட்டி காய் பழுத்து பழமாகவும் அதை ரசித்து சாப்பிடலான்னு நினைக்கிற மாதிரியே அந்த தன் அழகை வெளிக்காட்டி கொண்டு திரியும் எதிர்பால் இனத்தவர்களை பின்னாடி நம்ம போகும்போது அதுலேருந்து ஏதோ மிகப்பெரிய இன்பம் வருதுன்னு நினச்சிட்டு போகிறோம், அது எட்டிக்காய் போல தான் அது காஞ்சி தான் போகும், அப்புறம் பஞ்சு பஞ்சாக வெடித்து போயிடும், அதுலேருந்து உண்மை இன்பம் எதுவுமே கிடையாது, இன்பமோ துன்பமோ நம் உடலில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறும் நெஞ்சை வெய்து கொள்ளீரே. அதுபோல இனப்பெருக்க பாகங்களை காட்டி அல்லது காட்டணும்னு கூட இல்லை, அது நம்முடைய லஸ்ட்டு தான் அது அழகாக காட்டுது. அப்போது அது போல் நாம் மயங்கி கொண்டு போய் எட்டிக்காய் பழுக்கும் அந்த பழத்தை சாப்பிட்லாங்கிற ஒரு மயக்கத்தில் போய் பலவீனம் அடைந்து விடாதீர்கள். அதுதான் படங்களை பார்த்தே ஆற்றல் வரையும் செய்கிறீங்க. அப்போது அது வந்து என்ன எட்டிக்காயை பார்த்து அடடா அது அத்த சோடு இருக்குது, வாழைப்பழத்தை விட பெருசாக இருக்குது, அது பழுத்த எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சே சுய இன்பத்தில் விழுந்துடுறாங்க. அப்போது அது போல் இருக்கிற சூழ்நிலைகளில் மனசு விலகுறும் நெஞ்சை வெய்து கொள்ளீரே அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து பூஸ்டர் புத்தகத்தை பார்த்தரலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இந்த இதுவரைக்கும் வந்து நம்ம பூஸ்டர் புத்தகத்தில் பல சகோதரர்கள் சுய இன்பத்தில் ஈடுபடுவதனால் ஏற்படும் கேடுகளை நிறைய பார்த்துருக்கோம். அதில் மிஸ்ஸான சுய இன்ப கேடுகளை எல்லாத்தையுமே வேக வேகமாக நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கலாங்க. வாழ்க வளமுடன். அப்போ அது முடித்ததுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக போகிறதுனால வர ஸ்ட்ராங்னஸ் என்ன அப்படிங்கிறதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். தொடர்ந்து அப்படியே கடைசி வரை பார்த்துட்டு வாங்க. இப்போ வரிசையாக வந்து சுய இன்பத்தால் ஏற்படும் கேடுகளில் பெண்டிங் இருக்கிற விஷயங்களெல்லாம் நான் படிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். அடிமை மனநிலையில் வாழும் வாழ்க்கை உண்டாகும். அடிமையான மனநிலை ஆச்சுங்களா, எதுக்கெடுத்தாலும் முன்னால் போய் நிற்க முடியாது, எதுக்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி விலகி விலகி, அப்போது ஒரு யாராச்சும் எதாச்சும் சொன்னாங்கன்னா சரி சரின்னு கேட்டுக்கிற மாதிரி ஒரு அடிமை தழையில் நுழைந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சுய இன்பத்தில் அடிக்கடி ஈடுபடுறவங்களுக்கு. அடுத்தது திடீர் திடீரென மன எழுச்சிகள் உடலை பலவீனப்படுத்தும். இப்போ நம்ம வந்து வீக்காக இருக்கோம்னு வைங்களேன், இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கரண்ட்லி இருக்கிற விஞ்ஞான இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக ஒரு உடல் இருக்கும், அதில் ஏதோ காட்டுவாங்க இல்லைங்களா, இந்த கோடு கோடாக போகல, அதில் அந்த மனிதன் மரணம் அடைகிற சமயத்தில் டக்கு 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 டக்குன்னு ஆடிட்டு அப்புறம் சர்ருன்னு சைலண்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த அந்த அது பேர் எனக்கு சரியாக தெரியல, அந்த மாதிரியான ஒரு மிஷினில். அப்போது உயிர் போகிற சமயத்தில் வீக்னஸ் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஒரு துடிப்பு அதிகமாக வந்து அப்புறம் அடங்கும் ஆச்சுங்களா. ஒரு பிணத்தை எரிக்கும் போது கூட அது அப்படியே எலும்பு அப்படியே தூக்கி விழுந்து உயிர் அப்படியே அமைதி அடைஞ்சிடும் இல்லைங்களா, அது சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கிறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம ஆட்டு உடல் பலவீனமாக இருக்கும்போது என்னாவது தெரியுங்களா, அப்படியே
ரொம்ப மன எழுச்சி தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகி திடீர்னு மன எழுச்சி வந்து உடம்பை சேர்த்து பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட தெரியும், நீங்கள் திடீர்னு காற்று இல்லைன்னு வைங்களேன், காரெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறீங்க, டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறீங்க, சுத்தமாக காற்று இல்லை. அந்த காலத்தில் டியூப் டயர் தான் இருக்கும். அப்போ என்னாகும், காற்று இல்லாமல் டயர் ஓட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நேரத்தில் டிக்கு 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 டிக்குன்னு ஆகி டயர் பேர்ந்துட்டு வந்துடும், அப்புறம் சுத்தமாக ஓட்ட முடியாது. அந்த மாதிரி அந்த உடலில் காற்று போல உயிரணுக்கள் இழந்து வீக்காக இருக்கும்போது நமக்கு திடீர் திடீர்னு வந்து அந்த மழை எழுச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா உடலையும் சேர்த்து வீக்னஸ் ஆகிரும். அப்புறம் இந்த லைட் வெளிச்சம் அது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கரண்ட் வேணும், ஃபேனு. இப்போ பவர் சப்ளை கம்மியாக வந்தால் என்னாகும், பிளிங்க் 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 ஆகி அதில் இருக்கிற பீஸ் கூட போயிடும். அந்த மாதிரி சுய இன்பத்தில் ஈடுபடுறவங்களுக்கு உடலையும் சேர்த்து பலவீனம் அடிக்கடி ஆகிட்டே இருக்கும். அதாவது சின்ன குழந்தைகளாக இருக்குது, கொஞ்சம் ஒரு அடிக்கடி காலேஜ் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறவங்க நிறைய சுய இன்பம் பண்ணுறவங்க தான் பயங்கரமாக சோடா பிடி கண்ணாடி பயங்கரமாக வீக்னஸாகவும் இருப்பாங்க, விலகி விலகி இருப்பாங்க, தயங்கி தயங்கி இருப்பாங்க. இதெல்லாமே சுய இன்பம் முக்கியமான காரணம்ங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தி குறைந்து மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆச்சுங்களா, ஒழுக்கத்தில் நிலைக்காத மனிதர்கள், ஒழுக்கத்தில் நிலைக்காத ஆணோ பெண்ணோ குறை கூறும் பழக்கம் அதிகமாக இருக்கும். இட் மீன்ஸ் வந்து ஒழுக்கம்னு கூட எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. அது எப்படி சொல்லலான்னா, ஒழுக்கம்னா சுய இன்ப வழியில் மட்டும்தான் ஆற்றல் விரையும் செய்யலை, மன அளவில் அட்டி ஓவர் ப்ரெஷராக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ உயிராற்றலையும் அதில் விரையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆச்சுங்களா, அப்போது அதே போல் சுய இன்பம் செஞ்சுட்டே இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருப்பாங்க, பிரச்சனைகளை எல்லாம் நேரடியாக எதிர்கொள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள குறை சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, தன்னுடைய குறைகளை குறைகளை சொல்லி யோசிக்கிற கூட பயந்துக்குவாங்க. மற்றவர்களிடம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி குறையா கொத்தி 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது மனித இயல்பாகவே மாறி போயிடும். எப்போ பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அது சுய இன்பத்தின் மூலமாக அபரிமிதமாக அந்த பழக்கம் வந்து சேர்ந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது, உடல் வலிமை குறைவதால் எந்த வேலையையும் முழுமையாக செய்ய இயலாது. எல்லாருக்குமே தெரியும் ஆச்சுங்களா. அப்போது நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலோ அல்லது ஒரு வேலையை செய்யணும்னு எடுத்துக்கொண்டாலோ அந்த வேலையை முடிக்கிற சமயத்துக்கான அந்த பிளான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அப்போது நம்ம உடலில் இருந்த உயிரணுக்கள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் விரயமாக்கியிருப்போம். அப்போது அந்த ஸ்ட்ராங்னஸ் மனதளவில் போயிடும். ஏன்னா அந்த உயிரணுக்களிலிருந்து காந்தம், காந்தத்திலிருந்து தான் மனசு. அப்போ அந்த வீக்னஸ் வந்துடும். சுய இன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க எந்த ஒன்றையும் எடுத்துகிட்டு படிக்கிறாங்கன்னா கூட இன்றைக்கி 10 பேஜ் படிச்சிருவோன்னா 5 பேஜ் தான் படிப்பாங்க. அந்த மாதிரி பலவீனம், அந்த மன உறுதி போயிடும். சுய இன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, ஆற்றல் விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வாழ்க வளமுடன். அடுத்தது, சூரிய ஒளியில் வேலை செய்யும் சக்தி அறவே குறைஞ்சிடும். இப்போ சன்லைட்லலாம் போய் அவங்களால இருக்க முடியாது. சுய இன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க சுய இன்பம் பண்ணிவிட்டு சன்லைட் மேலே போனால் கூசி போயிடுவாங்க அப்படியே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உயிரணுக்களில் வைட்டமின் டி ஆக ஆற்றலை பதிய வைக்கும். உயிரணுக்களில் தான் ஆச்சுங்களா. அப்போது அது கம்மியாக இருக்கிறதுனால அந்த எரிச்சல் தாங்க முடியாது, அதை உள்ளே ஈர்த்து கொள்வதற்கான ஆற்றல் குறைவாக இருக்கும். அதனால சன்லைட்டுக்கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு பலவீனமாக இருப்பாங்க. அப்புறம், உணவின் மூலமாக மட்டுமே சக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அதனால் ஏற்படும் உடல் உபாதைகளும் அதிகரிக்கும் ஆச்சுங்களா. இப்போது நம் உடலுக்கு வந்து ஆற்றல் வெறும் சாப்பாட்டு மூலமாக மட்டும் வர்றதில்லை. பார்த்தீங்க அப்படின்னா காற்று சுவாசிக்கிறோம், நல்ல சுவாசம், நல்ல காற்று, நல்ல தண்ணீர், அப்புறம் வான்காந்த ஆற்றல், பஞ்சபூதங்கள்லேருந்துமே நமக்கு ஆற்றல் வருதுங்க. அது எப்படி சொல்லலாம்னா, நிலத்திலிருந்து வர்றதா உணவு, நீர்லேருந்து நீர் குடிக்கிறோம், நெருப்புலேருந்து அந்த ஒரு சூடு நமக்கு தேவைப்படுது ஆச்சுங்களா. அந்த சூடு மெயின்டைன் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்திலிருந்து கூட உயிர் வாழ்கிற யோகிகள் இருக்காங்க. அது மாதிரி வெப்பத்தையும் நம் உணவாக எடுத்துக்கொள்ள முடியும், சூரிய வெளிச்சத்தை கூட ஆற்றலை எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று சுவாசிக்கிறோம், நல்ல காற்றாக இருந்தால் அதே நல்ல எனர்ஜி கொடுக்கும். வாக்கிங் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும், வாக்கிங் போயிட்டு வந்தால் அப்படியே நல்லா இருக்கே அப்படின்னு அது ஒரு ஆற்றலை எடுக்கிறோம். அந்த மாதிரி அதுபோல் ஆகாயம், இதுபோல் பல விதங்கள்லேருந்து உடலானது ஆற்றலை கிரகிச்சுக்கொள்ளும். இதில் ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஆற்றல்களும் உயிரணுக்களாக தான் கடைசியில் கன்வர்ஷன் ஆகுது ஆச்சுங்களா. அப்போது சில ஆற்றல்கள் வான்காந்த ஆற்றல்லாம் அந்த உயிரணுக்களுக்குள்ளே தான் போய் பதிவாகுதே. அப்போது சில ஆற்றல்கள் உயிரணுக்களை உடலில் என் ரிசல்ட்டாக ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி மூளை, மூளையிலிருந்து வரும் உயிர் அணுக்கள் மூளைக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆச்சுங்களா. உடனே மூளையிலிருந்து எங்கே வருது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜாக வர்றது உயிரணுக்களை இருக்கிறதுனால ஒரு சில வகையான உணவு நம்ம ஒரு சில வகையான உணவு வகைகள் அதாவது திட உணவு வகைகள் உயிரணுக்களை உருவாக்க உதவலாம். அந்த உயிரணுக்களுக்கு ஆற்றல் கொடுக்கறதுக்கு வான்காந்த ஆற்றல் தூங்கி எந்திரிச்சு ஆற்றலாக்குறது அதெல்லாம் நிறைய ஆரம்பிக்கும். ஸோ சுய இன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க உடலில் உயிரணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வான்காந்த ஆற்றல், தூக்கம், நல்ல தூக்கம் வராமல் இப்படி எல்லாம் ஆகிட்டே இருக்கும். பலவீனம் எல்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்புறம் சிலருக்கு வந்து தூங்கி எந்திரிச்சாலுமே ஒரு ஆற்றலுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது போல் சுய இன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்.